வணக்கம். பயிற்சியும் முயற்சியும் மேற்கொண்டு புதிய அனுபவங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வாருங்கள் கற்போம். இப்போ இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது என்னுடைய உன்னுடைய உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது, அந்த உடைய, அந்த மாதிரி வார்த்தைகள். அதுக்கு ஹிந்தியில் வந்து ஆ அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் இங்கிலீஷில் ஆ, தமிழில் வந்து உடைய, அவனுடைய, என்னுடைய, உங்களுடைய, சங்கருடைய, அந்த உடைய, வீட்டில் உள்ள, அது மாதிரி உள்ள அந்த மீனிங் இருங்களா. ஹிந்தியில் அதுக்கு கா, ஒரே எழுத்து. இப்போ ராமனுடையன்னு சொல்லணும், ராமனுடைய அப்படின்னா ராம் கா. நம்ம தமிழ் எல்லாம் ராமன் சொல்றல, அதுக்கு ஹிந்திக்காரங்கெல்லாம் ராம் அப்படி சொல்லுவாங்க, சங்கரன் சங்கர், பாஸ்கரன் அதுக்கு பாஸ்கர், கிருஷ்ணன் கிருஷ்ணன், சிவன் சிவ், அந்த இன்ன விட்டுட்டு மீதி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ராமன் தமிழ் சொல்லும்போது ராமன் ராம். இப்போ ராமனுடைய இப்படி சொல்லணும், ராம் கா, புரியுதுங்களா. இப்போ சங்கருடைய என்ன சொல்லலாம், சங்கர் கா. இப்போ கா நடமினே உடைய ஆ. இப்போ ராமனுடைய அப்புறம் அதே மாதிரி கே, அதுவும் இதே மீனிங் தான், உடைய. ஒரு வார்த்தை கா படித்தோம், இன்னொன்று கே, தெரியுதுங்களா, கேவும் இதே மீனிங். அப்புறம் கீ அப்படின்னாலும் இதே மீனிங் தான், உடைய. இப்போ கா கே கி இந்த மூணு எழுத்துமே உடைய உள்ள அந்த மீனிங் எந்தெந்த சென்டென்ஸில் வருதோ யூஸ் பண்ணிக்கணும். இங்கிலீஷில் ஆஃப். இப்போ அந்த சென்டென்ஸுக்கு வரலாம். இப்போ ராமனுடைய ராம் கா. இப்போ ராமனுடைய பிரதர் அப்படின்னு இருக்குது, ராமனுடைய பிரதர் சகோதரன், ராமனுடைய சகோதரன், சரிங்களா. ராமனுடைய எப்படி தமிழில் நம்ம எப்படி சென்டென்ஸ் பேசுகிறோமோ சொல்கிறோமோ அதே வரிசையில் அடிக்கி அடிக்கி போட்டால் போதும். ஹிந்தியில் ராமனுக்கு என்ன, ராம். உடையனுள்ளதுக்கு கா, சகோதரனுக்கு பாயி, பாயி, புரியுதுங்களா. ராம் கா பாயி அப்படின்னா ராமனுடைய சகோதரன் பிரதர். இப்போ ராமனுடைய இப்போ இந்த கா வந்தது இல்லை, இந்த கேன்னு வரும்போது இந்த உடையன்னு உள்ள வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய ஃபாலோவிங் நவுன், அடுத்து வரக்கூடிய இந்த நவுன், இந்த பெயர் சொல் ப்ளூரல்ல இருந்தா, பன்மையில இருந்தா, அல்லது ரெஸ்பெக்டா இருந்தாச்சுன்னா கே சேர்த்துக்கணும். கே வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா. இப்ப ராம் கே பிதாஜி அப்படின்னா ராமாவுடைய ராமனுடைய அப்பா. இப்ப ராமனுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லணும்னா பாயி, அந்த சகோதரன் சகோதரர்கள் இந்த ரெண்டுக்குமே ஹிந்தியில் பாயி தான். இப்போ ராம் கா பாயி அப்படின்னா ராமனுடைய சகோதரன், பிரதர் ஆஃப் ராம். ராமனுடைய சகோதரர்கள் த பிரதர்ஸ் ஆஃப் ராம் அப்படி சொல்லணும்னா ராம் கே பாயி,
ராம் கா பாயின்னா ஒரு பிரதர், ராம் கே பாயின்னா நிறைய பேர். புரியுதுங்களா? கே எதுக்கெல்லாம்? பன்மையில சொல்லும்போது, புளூர்ல சொல்லும்போது ரைட் சைடு நவுன், அப்புறம் ரெஸ்பெக்டா சொல்லும்போது. அப்புறம் கீன் உள்ள வேர்டு அந்த உடைய, அது இந்த ரைட் சைடுல வரக்கூடிய இந்த நவுன் பெண்பாலா இருந்தாச்சுன்னா ஒரு கேர்ள், அது ஒருமையும் பன்மையும் சிங்கிள் புளூரல் எதா இருந்தாலும், ரெஸ்பெக்டா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கீ. இப்போ ராம் கீ பஹன், பஹன்னா சிஸ்டர், பஹன் என்ன மீறி சிஸ்டர், ராம் கி பஹன் ராமனுடைய சிஸ்டர், சிஸ்டர் ஆஃப் ராம். இங்கிலீஷ் சொல்லும் போது ஆப்போசிட்டா மீனிங் வருது, சிஸ்டர் ஆஃப் ராம், ராம் கி பஹன். இப்ப ராமனுடைய சிஸ்டர்ஸ் சொல்றது எப்படி? ராம் கி பஹனே, பஹனே அப்படின்னா சிஸ்டர்கள், சகோதரிகள், புளூரல். இது சிங்குலர் பஹன், இது புளூரல். புரியுதுங்களா? இப்ப கா கே கி. இப்ப ராமனுடைய பண்ணி பார்க்கலாமா எக்ஸாம்பிள். இப்ப சங்கர், சங்கருடைய வீடு. இங்க ஹிந்தியில வந்து எல்லா வார்த்தைகளையும், உயிர் உள்ள அப்புறம் உயிர் இல்லாத வார்த்தைகளையும் ஆண்பால் பெண்பாலும் பிரிச்சிருக்குது. இந்த உயிரற்ற வார்த்தைகளை அதுக்கு இலக்கண விதிகள் இருக்குது. இந்த இலக்கண விதிகள் படி அது ஆண்பாலா பெண்பாலான்னு பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ வீடு, இப்போ ராமனுடைய வீடு அப்படி சொல்லணும்னா ராம் கா கர், கா கர், அது ஆண்பாலை வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும், சரிங்களா? இப்போ ரமேஷுடைய ஸ்கூலு, ரமேஷ் கா ஸ்கூல். புரியுதுங்களா? சரி, இப்போ இது மாதிரி ரமேஷுடைய அம்மா அப்படி சொல்லலாம். ரமேஷ் உடைய, அது உடையில என்ன வரும்? கா வருமா, கே வருமா, கீ வருமா? ரைட் சைடில் அம்மா வருது. அம்மானுள்ளது ஃபெமினின் ஜெண்டர் தானே, பெண்பால். அப்போ கீ வரணும், ராம் கி மாதாஜி, ராம் கி சங்கர் கி மாதாஜி, ரமேஷ் கி மாதாஜி. புரியுதுங்களா? கி மாதாஜி. பிதாஜி சொல்லும்போது கே. மற்றபடி ஒரு ஒருமையில் வரும்போது ஆண்பால்னா கா சொல்லணும், பெண்பால்னாலும் கீ. புரியுதுங்களா? ராம் கா. இப்போ நம்ம சரி, இது புரியுதுங்களா? ரைட், இப்போ நம்ம என்னுடைய ஒன்னுடைய படிக்கணும். என்னுடைய, இப்போ நான் அப்படின்னு உள்ள வார்த்தை தானே, அந்த வார்த்தையிலிருந்து தானே என்னுடையன்னு வருது. த மை இஸ் ஃப்ரம் ஐ, இல்லையா? மை என்னுடைய, அது வந்து மேரா, மேரா அப்படின்னா என்னுடைய மை. புரியுதுங்களா? மேரா, மேரானா மேம் பிளஸ் இந்த கா, இந்த கா சேரும்போது தான் மேரா, என்னுடைய மை. இப்ப என்னுடைய வீடு எப்படி சொல்லலாம்? மேரா கர். என்னுடைய பிரதர் மேரா பாயி. புரியுதுங்களா? இதே வார்த்தை மேம்ல இருந்து மேம் நான், இந்த வார்த்தை தான் இப்படி மாறுது, மேரா. கே சேரும்போது மேரே, கீ வரும்போது மேரி. புரியுதுங்களா? இந்த மூணு வார்த்தைகளுடைய மீனிங் ஒரே மீனிங் தான். மேரானாலும் என்னுடைய, மேரேனாலும் என்னுடைய, மேரினாலும் என்னுடைய. எப்போ யூஸ் பண்ணணும்? அந்த வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நவுன், அந்த பெயர் சொல் ஆண்பாலா பெண்பாலான்னு பார்த்து போட்டுக்கணும். ஆண்பால் ஒருமை அப்படின்னா மேரா. புரியுதுங்களா? இப்போ என்னுடைய சகோதரன் மேரா பாய், என்னுடைய சகோதரர்கள் சொல்லும்போது மேரே பாய், என்னுடைய சகோதரி அப்படி சொல்லும்போது மேரி பஹன், என்னுடைய சகோதரிகள் மேரி பஹனே, என்னுடைய அப்பா மேரே பிதாஜி, என்னுடைய அம்மா மேரி மாதாஜி, என்னுடைய ஆசிரியர்
ரெஸ்பெக்ட் ஆன ஆளு தானே, ரெஸ்பெக்ட் ஆனவங்க. அதனால மேரே அத்யாபக், சரிங்களா? சரி, மேரா மேரே மேரி. இது எந்த பேர்ல இருந்து ஆரம்பிச்சது? மேம் கா சேரும்போது மேரா மேரே மேரி, எல்லாம் ஒரே மீனிங் தான். வலது பக்கம் வரக்கூடிய பெயர் சொல் எந்த ஆண்பாளா பெண்பாளான்னு பார்த்து இதில் பண்ணிக்கணும், சரிங்களா? சரி, இப்போ இதே மாதிரி என்னுடைய பெயர், என்னுடைய பெயர் மேரா, பேருக்கு வந்து நா, நாம். இங்க வந்து நாம் அந்த வேர்டு வந்து ஹிந்தியில ஆண் பாலா எடுத்துக்கிறாங்க கிராமர்ல, இலக்கணத்துல, சரிங்களா? அதனால மேரா நாம் தான். நான் சொன்னாலும் ஆண் சொன்னாலும் சரி, மேரா நாம் தான். அது கேளா இருந்தாலும் மேரா நாம் தான், புரியுதுங்களா? மேரா நாம். இப்ப மேரா நாம் விஜய் ஹே, என்னுடைய பேரு விஜய், புரியுதுங்களா? இப்போ அது மாதிரி இந்த தும் நீ அப்படின்னு வரும்போது துமாரா, துமாரான்னா உன்னுடைய ஒருமை. கா சேரும்போது துமாரா, துமாரே அதே மீனிங் தான். துமாரி உன்னுடைய, துமாரா துமாரே துமாரி, மூணு வேர்டுனுடைய மீனிங்குமே உன்னுடைய, புரியுதுங்களா? யுவர், உன்னுடைய பெயர் அப்படி சொல்லலாம். மேரா துமாரா நாம், உன்னுடைய பெயர் என்ன? துமாரா நாம் கியா ஹே, துமாரா நாம் கியா ஹே. துமாரா பாயி, உன்னுடைய பிரதர். உன்னுடைய அப்பா துமாரே பிதாஜி, உன்னுடைய அம்மா துமாரி மாதாஜி, புரியுதுங்களா? சரி, அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். தன்யவாத், நமஸ்தே.